ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான கேஜெட் தான் வாங்கியிருக்கோம். இந்த கேஜெட்டை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான். என்ன வேணா பண்றா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான காசு எடுத்து விட. என்கிட்ட வாங்கினத காசு தாண்டா, வீடியோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதடா, பேடிஎம்ல சென்ட் பண்றேன் போடா. இப்ப போறேன், திரும்பி வருவேன். முடியும் நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இந்த பேடிஎம் நம்மளோட டெய்லி நீட்ஸ்க்கு, சின்ன சின்ன பேமெண்ட் பண்றதுக்கு, அப்புறம் இந்த பால் காரங்களுக்கு, அயன் பண்றவங்களுக்கு, வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே பேடிஎம் வழியா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டியூ பேமெண்ட் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை வேற ஒரு ஃப்ரெண்ட் சாட் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு ரிமைண்டும் பண்ண முடியும். பேடிஎம்ல ஈஸியா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க்கும் பண்ணிக்க முடியும். லிங்க் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். நம்மளோட எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் கேஷ் பேக் பாயிண்ட் ஆட் ஆகும். ஈஸியா செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஈஸியா அக்கௌண்ட் பேலன்ஸும் செக் பண்ண முடியும். பேடிஎம்ோட லிங்க் கீழே இருக்கு, டவுன்லோட் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. டேய் மணி சென்ட் பண்ணிட்டேன், வந்துருச்சான்னு பாரு. ஆ வந்துச்சுடா. நம்ம பேடிஎம் செம்ம பேடிஎம். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இத நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். அதை ஓபன் பண்ண உடனே இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இங்க டிக்ஷனரி தானே எழுதி இருக்கு, ஆனா இது வந்துட்டு டிக்ஷனரியும் கிடையாது, ஒரு புக்கும் கிடையாது. இப்போ நம்ம இந்த கவரையும் ஓபன் பண்ணலாம். பக்கா டிக்ஷனரி மாதிரியே தந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நைஃபை வச்சு கட் பண்ணதுனால இந்த இடத்துலையும் கட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த கவர்லேருந்து பிச்சு எடுத்தா இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குங்க. இதில் வந்துட்டு ஹோம் சேஃபு என்னமோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக புக்கும் கிடையாது, டிக்ஷனரியும் கிடையாது, இது ஒரு சேஃப்டி லாக்கரு. இப்போ நம்ம இந்த டிக்ஷனரியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த நியூ இங்கிலீஷ் டிக்ஷனரியும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் அதே போல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் இது உத்து பார்த்தா தான் தெரியும் இது பேப்பர் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி மெட்டீரியல். ஸோ இது அப்படியே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குங்க. வெளியில் இருக்கு பார்த்தீங்களா, இது வெறும் அட்டை தான், பின்னாடியும் அட்டை தாங்க. இந்த அட்டையே லாக் பண்றது மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்ல. இந்த லாக்கரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ண ஓபன் பண்ண முடியும். இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணா க்ளோஸ் ஆகிடும். சோ உள்ளாரியும் இந்த மாதிரி தாங்க இருக்கு. இந்த பக்கமும் மெட்டலால செஞ்சிருக்காங்க, உள்ளாரியும் மெட்டலால செஞ்சிருக்காங்க. இந்த மெட்டலுக்கு வெளியில தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க. சோ இத நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டா மெட்டல் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடும், மேல மட்டும் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதை எப்படி லாக் பண்றதுன்னு பாக்கலாம். நீங்க வாங்கின புதுசுல 000 தான் கொடுப்பாங்க. சோ இப்படி பண்ணா க்ளோஸ் ஆயிடும், இப்படி பண்ணா ஓபன் ஆயிடும். உள்ளார வந்துட்டு இங்க ஏன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பின்னு இருக்கும். ஏ இருக்கிற பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா அவங்க டிஃபால்ட்டா கொடுத்த அந்த லாக்கோட நம்பர் தாங்க இருக்கும். சோ இந்த நம்பரை நீங்க இதை நீங்க பீல கொண்டு வரப்ப என்ன ஆகும்னா நீங்க எந்த நம்பர் வச்சாலும் இதை உங்களால ஆப்ரேட் பண்ண முடியுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட். மற்றபடி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சோ நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ இதுக்குள்ளார பரிசு, சின்ன சின்ன நாக, நீங்க என்னென்னலாம் சேஃப்டியா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதுக்குள்ளார வச்சுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப அதிகமா வச்சிடாதீங்க, இடம் பத்தாது. இதுவும் நம்ம வந்துட்டு உடைக்க முடியாது. என்ன நம்ம கட் பண்ணணும், உடைச்சியே ஆகணும் அந்த நோக்கத்தோட ட்ரை பண்ணாதான் நம்ம இதை வந்துட்டு நல்லா உடைக்க முடியும். அதே போல கட் பண்றப்பவும் உள்ளார இருக்க பொருளும் கட் ஆயிடும். சோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. திருடவங்க மட்டும்தான் இந்த மாதிரி திருட்டுத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க.
சப்போஸ் நம்ம வீட்டில் திருடனே வந்தா கூட இந்த புக்கு நினைச்சு அப்படியே விட்டுட்டு போயிடுவான். மற்றபடி இந்த லாக்கர் வந்துட்டு ரொம்பவே சேஃப்டியா தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க இந்த டிக்ஷனரி மாதிரி இருக்க சேஃப்டி லாக்கரை ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.